தம்பி பேசாத. இதோ ஆன்மீன். இந்த மாதிரி கொஞ்சம் சதையா இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்தது. அது எப்படின்னா, இது ஆன்மீன் நினைக்கிறேன். நான் வீட்டில் நிறைய மீனில் இந்த மாதிரியும் ஒரு சதை பகுதி இருந்துச்சு. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருந்தால் இது ஆன்மீனாக தான் இருக்கணும். இருக்கு இந்த மீனில் பாருங்க. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய சினைப்பகுதி இருக்குது. இப்போ ஏன் தடைக்காலம் விட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இனப்பெருக்கம் செய்யறதுனால தான் இப்போ வந்து தடைக்காலம் விட்டுருக்காங்க. அதாவது சித்திரையிலேருந்து வைகாசி மாதம் வரைக்கும், வைகாசி மாதம் முடிகிற வரைக்கும் 2 மாதம் வந்து தடைக்காலம் விட்டுருப்பாங்க. இப்போ வந்து மத்தி மீனில் பாருங்கள், இதில் எவ்வளோ சினை இருக்குது. இது மாதிரி நான் ஆஞ்ச நிறைய மீன்லேயும் இதே மாதிரி தான் சினை இருந்தது. சினை முட்டை இது. ஆழ்கடலுக்கு போனால் தாங்க நிறைய வகையான மீன்கள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மத்தி மீன் மட்டும் தான் கிடச்சிது. இதே ரொம்ப விலை அதிகமாகவும் இருந்தது. பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இன்னொரு மீன் ஆஞ்சிட்டா அதுலேயும் சினை இருந்தது. அடுத்ததான் இருக்கிறதுலே லாஸ்ட்டு மீன் இது தான். இதில் வந்து மீன் முட்டை இருக்கா. இது ஆண் மீனாக பெண் மீனாக? முட்டை இருந்ததுன்னா பெண் மீன். நான் முன்னாடி ஒரு காட்டினா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சதைப்பகுதி இருந்தது தான் ஆண் மீன். பார்க்கலாம் இது பெண் மீனா ஆண் மீனான்னு. தலையை வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னாலும் எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பெண் மீன் தான், இதில் சினை இருக்குது. பாருங்க, இது பார்த்தீங்கன்னா பெண் மீன். இதே மாதிரி நான் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மீன் பாருங்க. எல்லா மீன் மத்தி மீன்லேயுமே முட்டை நிறையா இருக்கும். எல்லா மீன்கள்லேயுமே முட்டை இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மீன் இந்த மீன் இந்த இதனால தான் இப்போ வந்து தடைக்காலம் விட்டுருக்காங்க. அதனால தான் மீன்கள் விலை அதிகமாக இருக்குது. பார்த்துக்கோங்க, எல்லா மீன்லேயுமே முட்டை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தி மீன் குழம்பு. Thank you.